அனைவருக்கும் சிறந்த அன்பளிப்பு. சரி கமா கார்வா. ஸோ என்னோட வீடியோஸ்லாம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு, அதாவது பார்த்தீங்களா, கமெண்ட்ஸ்லாம் வாசிட்டீங்களா? உன் வீடியோ பார்க்குறதே பெரிய விஷயம், நீ வேறு மாதிரி இல்லாமல் கமெண்ட் வாசிப்போம், நாங்கள் எதுக்கு வாசிக்கணும் நீ கேட்குறது எனக்கு புரியுது. நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு, அதில் எனக்கு ஒரே ஒரு கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ப்ரோ உங்களை பார்த்தா லோ பட்ஜெட் சசிகுமார் மாதிரியே இருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி, ஏன்னா எனக்கு சசிகுமார் கொஞ்சம் பிடிக்கும், எனக்கு அவரை பிடிக்கும். ஆனா அந்த கமெண்ட் கீழே இன்னொருத்த வந்து கமெண்ட் போடுறான், சசிகுமாரே லோ பட்ஜெட் தான். அப்ப ஒரு லோ பட்ஜெட்ல லோ பட்ஜெட் எங்க இருந்து வர்றீங்க நீங்க என்ற மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு. ஸோ என் பேர் ராம்குமார், ஏன் பப்ளிக் ஸ்பீக்கர், ஸ்டாண்ட் அப் கமீடியன். பட் எனக்கு என் ஒய்ஃபுக்கு என் குழந்தைக்கு டெய்லி மூணு வேலை பசிக்கும், சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம். ஸோ ஐ ஆல்சோ ஒர்க் அஸ் அ ப்ராஜெக்ட் மேனேஜர் இன் ஐடி கம்பெனி. தட்ஸ் மை டெல் அபவுட் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் கே, இல்லை எனி எனி ஒன் ஹூ ஒர்க்ஸ் இன் சிஸ்டம், வாழ்க்கையில் எது முக்கியமான கீ காம்பினேஷன் நினைக்கிறீங்க கீபோர்டில்? கேன் சப்மெண்ட் சே கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் யூஸ் ஓவர் ரிட்டர்ன் மணி, இன்னும் கொஞ்சம் வளர்ந்து வரணும். யா யா என்ன ஏதாவது யாராவது எனி கெஸ் ஆல்டாப் என்னடா நீ ஆல்டாப் தான் என்னோட சர்வைவல் கீ காம்பினேஷன். ஆல்டாப் இல்லைன்னா எனக்குலாம் வாழ்க்கையில் இப்போன்னு இல்லை. நான் வந்து காலேஜ் படிக்கிறது ரீரைட்டபிள் சிடி போட்டு ரோட் ரேஷ் விளையாண்ட காலத்துலேருந்து ஆல்டாப் தான், கேம்ஸ் விளையாடிக்கிட்டே இருப்பான், அம்மா அப்போ போனால் ஆல்டாப் ஹேஷ் இன்க்ளூட் ஸ்டுடியோ டாட் ஹெச் ஹேஷ் இன்க்ளூட் கோடியோ டாட் ஹெச். ஆஃபீஸ்லலாம் ஆல்டாப் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது, மேனேஜர் எனக்கு போகிறான் வாசம் அடித்தா போதும், யூடியூப் வீடியோ ஓடிட்டு இருக்கோம், ஆல்டாப் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இப்படி தான் போயிட்டு இருக்கோம். ஏன் ஆஃபீஸ் கூட பரவாயில்ல, இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல என் ஒய்ஃப் பொண்ணுக்கெல்லாம் பயப்பட வேண்டியது இருக்குது, கொஞ்சம் போயிடும் அந்த ஃபேஸ்புக் லோகோ ட்விட்டர் லோகோ தெரிஞ்சால் போதும் வந்துடுறாங்க, வெற்றிட்டு தலகாணி முறையெல்லாம் தோணுச்சு, 6 மாதம் ஆச்சு தண்டமாக ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன், போய் தோச்சு காயப்படலாம்னு ஆரம்பிச்சேன், ரொம்ப கஷ்டம். ஸோ ஆல்டாப் இஸ் மை சர்வைவல் கீ காம்பினேஷன், அது இல்லாமல் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படி வாழ்க்கை ஃபுல்லாக எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த ஆல்டாப் ஒரே ஒரு நாள் அது வேலை செய்யாமல் என்னையே செஞ்சிருச்சு. ஸோ அந்த சோக கதையை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இதனால ஒரு 7-8 இயர்ஸ் இருக்கும். அப்போ எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து யூஎஸ்லேருந்து ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க, அவங்க பேர் சேரா. யூஎஸ்லேருந்து யாராவது வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், சந்தன மாலை போடுவோம், ஆரத்தி எடுத்து பொட்டு வைப்போம், யார் சந்தன மாலை போடணும், யார் ஆரத்தி எடுத்து பொட்டு வைக்கணும், அவங்க என்ன டிசைனில் சேலை கட்டிட்டு வரணும்னா எக்ஸல் ஃபைல் அப்லோட் பண்ணுவோம், அதை ஒரு ஷேர் டிரைவில் தூக்கி போடுவோம், எல்லா கோமாளித்தனமும் நாங்களும் பண்ணோம். இந்தியன் கல்ச்சர் சேரா ஆரத்தி, இந்தியன் கல்ச்சர் சேரான்னு ஆஃபீஸ்க்குள்ளே கூப்பிட்டு போயிட்டோம். அப்படியே வேலை போயிட்டு இருந்துச்சு, ஒரு ஃப்ரைடே வந்துச்சு, ஃப்ரைடே வந்தோடனே திஸ் இஸ் அவர் இந்தியன் கல்ச்சர் சேரா அப்படின்னு அப்சர்வ் பார்ப்பிக்கு கூப்பிட்டு போவோம். ஆக்சுவலாக அவங்க என்னவோ கம்மியாக தான் சாப்பிட்டாங்க, பட் புஃபே போனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவோம், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், லங்ஸ், கிட்னி, லிவர், கால் பிளாடர், ஸ்ப்ளீனு, குடல், குந்தாணிலாம் அந்த ஃபுல்லாக இது வரைக்கும் சாப்பிடுவோம் கரெக்டாக. நானும் அப்படி தான் சாப்பிட்டேன், இது வரைக்கும் சாப்பிட்டேன். ஜிவிஎம் கூட கீழே மாதிரி சொல்லுன்னா, டேடி அந்த பஃபேல உள்ள ஒவ்வொரு ஐட்டமும் நான் சாப்பிட்டேன் டேடி, என்னால் சீட்லேருந்து எந்திரிக்க முடியல டேடி, எனக்கு பேண்ட் கிழிஞ்சிருந்தோம் ரொம்ப பயமாக இருந்துச்சு டேடி, இனி சண்டை மாறுதும் ஃபேன்சியர், சண்டை மாறுதும் ஒரு படம் வந்ததா யாருக்கா தெரியுமா, யார் நடிச்சது ப்ரோ, ஓவியா சரத்குமார் அவங்க நடித்த படம், ஹார்ட் ஸ்டில் ஓப்பன் ஆயிடுச்சு, ஒரு பீச்சில் ஓவியா குட்டியாக ட்ரெஸ் போட்டு இந்த எப்படி நின்றுட்டு இருக்கு, கீழே சரத்குமார் முட்டி போட்டு ஓவியாவோட தொப்புளுக்குள்ளே எதையோ தேடிக்கிட்டு இருந்தாரு, நானும் அவர் என்ன தேடுறான்னு பக்கத்தில் போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன், பின்னாடி ராம் வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த கேக்ரன் மைக்ரான் ப்ராஜெக்ட் ராம்னு ஷேர் ஆகி டிஸ்க் வந்துட்டாங்க, ஆல்டா படிக்கிறேன் ஒர்க் ஆகல, சிஸ்டம் ஹேங் ஆயிருச்சு, நானு ஓவியா சரத்குமார் சேரா சேரா சரத்குமார் ஓவியா நானு, அவங்க சிஸ்டத்தை பார்த்துட்டு கொஞ்சம் கூட ஹெல்ப்பமே இருக்கும், ஹூ இஸ் தட் பிரிட்டி கேர்ள், இஸ் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டாங்க, ஓவியாவா எனக்கா, எஸ் ஷி இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட், இன்னும் அவங்க டக்குன் கீழே பார்த்துட்டு ஹூ இஸ் த கை, வாட் இஸ் ஹி டூயிங் அப்படின்னு கேட்டாங்க, எனக்கு ஏன் அப்படி சொன்னேன் இன்னைக்கு வரைக்கும் தெரியல, ஷி ஹேஸ் ஸ்டமக் இஷ்யூஸ்,
he is the family doctor, gastroenterologist, doing a full abdominal scan. This is our Indian culture, sir. Our Indian way of doing the abdominal scan. அவங்க பயங்கர ஷாக் ஆகி போயிட்டாங்க. பட் பீயிங் ஃப்ரம் த வெஸ்ட் அவங்க இங்கே ஜட்ஜ் பண்ணல, யார்ட்டையும் போட்டு கொடுக்கல. ஸோ யூ வாஸ் ஹாப்பி. முடிஞ்சிச்சு அந்த நாள். அடுத்த நாள் சாட்டர்டே. யூஎஸ்லேருந்து யாராவது வந்தால் சாட்டர்டே என்ன பண்ணுவோம்? மகாபலிபுரம் கூட்டு போவோம். யா ஈஸியாக சேரா, திஸ் இஸ் அவர் இந்தியன் கல்ச்சர். டோல்கேட் சேரா, திஸ் இஸ் அவர் இந்தியன் கல்ச்சர். மகாயாஜால் இந்தியன் கல்ச்சர். என்னத்தையா காமிச்சு கூட்டு போவோம். ஃபார் 480 people உங்களுக்குலாம் டவுட் இருக்கலாம், லைக் ஏன் ஃபாரின்லேருந்து யாராவது வந்தாலே மகாபலிபுரம் கூட்டு போறீங்க அப்படின்னு. இந்தியாவோட பெரிய ப்ராஜெக்ட் மேனேஜர் யார்? மோடிஜி. அவர் சைனா கிளைண்ட் வரையில இங்க கூட்டு போனாரு. ஹமாரா ஜின்பிங் ஜி ஈஸியர் ஹே, ஹமாரா இந்தியன் கல்ச்சர் ஹே, மகாபலிபுரம் ஹே, கூட்டு போனாரா இல்லையா? சரியா? ஸோ நாங்களும் அப்படிதான் கூட்டு போவோம். பட் அந்த ஜின்பிங் ஜி ரொம்ப மோசமான ஆளு. நல்ல பஃபேல பிரேக்ஃபாஸ்ட் பஃபேல புட்டு கள்ளக்கறியெல்லாம் சாப்பிட்டு அங்கே போய் கொரோனா குட்டி விட்டு விளையாடுறது, பார்டர் ப்ராஜெக்ட் எஸ்கலேட் பண்ணுறது ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்காப்ல. பட் நாங்கள் அதே மாதிரி தான் சேராவை கூப்பிட்டு போனோம். ஈஸியாக எல்லாம் காமிச்சு கூப்பிட்டு போயாச்சும். மகாபலிபுரம் போயிட்டு எல்லாம் சுற்றி காமிச்சிட்டோம். யானை பொம்மையெல்லாம் வாங்கி கொடுத்தோம் சேரா. திஸ் இஸ் த சிம்பிள் ஆஃப் லவ் ஃப்ரம் த ஆஃப்ஷோர் டீம் சேரா அப்படின்னு யானை பொம்மையெல்லாம் வாங்கி கொடுத்தோம். இந்த டே காட் ஓவர், ஈவினிங் ஆயிடுச்சு, டீமோட ஜாலியாக போயிருக்கோம். உடனே அவங்களுக்கு வந்து ஒரு பியர் சாப்பிட்லாம்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. உடனே அவங்க வந்து ஹிண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, லைட்டாக பிட்டை போட்டாங்க. அ பிண்ட் ஆஃப் பியர் பை த ஷீஷோர் வில் பி வெரி நைஸ், அ கிளாஸ் ஆஃப் ஒயின் பை த மூன் லைட் வில் பி ரியலி குட் அப்படி இப்படின்னா. உடனே நாங்களும் இதான் சான்ஸ்ன்னு ஃபிஷர்மேன்ஸ் கோர்ஸ் இருக்கு சார், போகலாம், ஜிஆர்டி கிராண்ட் பே இருக்கு அப்படின்னு பிட்ட போட்டோம். பட் எங்கள் பாஸ் பயந்துட்டாரு, ஏன்னா அவர் தான் பில்லு பே பண்ணுவோம். ஆத்தி இவங்க 40,000-50,000 பில் எடுத்து விட்றாங்க கூடாதுன்னு அவர் பயந்துட்டார். ப்ளஸ் அவர் ரெண்டு விஷயம், ஒன்று பழம் பியர் அடிக்க மாட்டார், ரெண்டு கஞ்சம் செலவழிக்க மாட்டார். உடனே எங்கிட்ட வந்து பியருக்குலாம் நம்ம கம்பெனியில் ரீஎம்பர்ஸ்மெண்ட் தரமாட்டாங்கப்பா. ஏன்னா அங்கே போய் சேரா, ட்ரிங்கிங் பியர் இஸ் நாட் அவர் இந்தியன் கல்ச்சர் சேரா, வி வில் கெட் யூ சம் வெரி குட் இந்தியன் ஃபுட் ஓகே அப்படின்னு சொல்லி காரில் ஏற்றி கூப்பிட்டு விட்டார். எங்களுக்கெல்லாம் கடுப்பு அப்படியே வரும். கூப்பிட்டு வந்து நேராக துறைப்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ சங்கீதா ஹோட்டல் வந்து நிறுத்தினார். ஆக்சுவலாக என்னடா மொக்கையா இருக்கு, உள்ள போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு அவர் அடங்கவே இல்லை. தயிர் வடை வாங்கி வச்சு கரண்ட் வடா சேரா, திஸ் இஸ் த ப்ரோபயாட்டிக் ஃபுட் ஆஃப் த இந்தியன் கல்ச்சர், தயிர் வடா. பொடி இட்லி சேரா, பொடி இட்லி. ஏன் யுனைடெட் நேஷன்ஸ் அனௌன்ஸ் திஸ் ஆஸ் த பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் இந்த வாட்ஸ்அப் சேரா, பொடி இட்லி மொத்தம் போட்டிருக்காரு. அவங்களும் கடுப்புல ஒரு பொடி இட்லி எடுத்து கார சட்டியில முக்கி வாயில போட்டாங்க. போட்டு வாட் இஸ் திஸ் ரெட் பவுல் ஆஃப் ஃபயர் அப்படின்னு கதறாங்க. அவங்க காரத்துல கத்துறாங்க, திஸ் இஸ் அவர் கார சட்னி ஆஃப் த இந்தியன் கல்ச்சர். சும்மா இல்லையா, அவங்க காரத்துல கட்டிட்டு இருக்காங்க. அவங்க மாதிரி ஆப்பிள் ஜூஸ் டபுள் சுகர்லாம் வாங்கி போட்டு கொடுத்து ஒரு மாதிரி எல்லாம் முடிச்சு ஹோட்டலில் கொண்டு விட்டு வந்துட்டோம். விட்டு வந்துட்டோம். ஒரு 4 மணி இருக்கும் காலையில், என் பாஸ் இருந்து எனக்கு கால், ஏர்லி மார்னிங் 4:00. எப்பா அந்த பொடி இட்லாம் சாப்பிட்டு சேராக ஒத்துக்கலையாப்பா, ஒரே டயரியா வாமிட்டிங்காக இருக்கும், ஒரே பிரச்சனை, எனக்கு ஹோட்டல்லேருந்து கால் பண்ணாங்கப்பா அப்படின்னு. உங்களுக்கு ஒத்துக்கிற மாதிரி பியர் ஒயின் வாங்கி கொடுத்துருந்தா ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காரு. இப்போ பாருங்க, தேவையில்லாமல் இவ்வளோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு. அது கூட பிரச்சனை இல்லைப்பா, நான் அவங்ககிட்ட பேசினேன், சரி அவங்களுக்கு வயிறு சரியில்லைன்னா நான் உங்களை ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறோம், ஒரு கேஸ்ட்ரோஎன்டரோலஜிஸ்ட்டை போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, அவங்க நோ ஐ வில் நெவர் கம் டு அன் இந்தியன் டாக்டர்னு கத்துறாங்கப்பா அப்படின்னு சொன்னாரு. அவங்க ஏன் அப்படி கத்துறாங்கன்னு உனக்கு ஏதாவது ரீசன் தெரியுமா அப்படின்னு கேட்டா, ஐ டோன்ட் நோ பாஸ், மேபி ஷி இஸ் அஃப்ரைட் ஆஃப் தி இந்தியன் கல்ச்சர், ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லி அவங்களை பேக்கப் பண்ணி யூஎஸ் அனுப்பிச்சு விட்டுருக்கோம். அதுக்கப்புறம்